Hi friends, welcome to Gully Media. In this video, we will talk about the final years. The semester is not going to be able to get the final years. UGC is going to be able to get the exams. That is going to be in September. So, we will talk about the case file. And the case is the hearing on the 1st July 31st in the Supreme Court. That is going to be the Supreme Court. That is the hearing on August 10th. That is going to be the case. அந்த கேஸில் அந்த கேஸோட ஹியரிங் என்ன நடந்துச்சு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 அதாவது இன்றைக்கி இருந்த ஹியரிங்கை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆகஸ்ட் 14th மாற்றி வச்சுருக்காங்க. ஏன் மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அதாவது டிசாஸ்டர்லாம் நிறைய ஊரில் வந்து நடந்திருக்கு. இப்போ மகாராஷ்டிரா, அசாம், பீகார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களால எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணணுமா வேணாமா, எக்ஸாம்ஸை நடத்தணுமா வேணாமா அப்படின்றது முடிவு பண்ண வேண்டியவங்க நாங்கள். ஆனால் எங்களை கேட்காமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களாவே முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து யூஜிசி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், யூஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ரூல்ஸை வந்து மீறுறாங்க, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து யூஜிசி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை வந்து நாங்கள் கண்டிப்பாக என்ன ஆனாலும் நடத்தியே தீருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடில் சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து அஃபிடேவிட் வந்து ரெடி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசாஸ்டர்ஸ் இருக்குல்ல அது சம்மந்தப்பட்ட இதில் நிறைய ரூல்ஸ் வந்துருக்கு. அதாவது இந்த மாதிரி டைமில் இதெல்லாம் என்னெல்லாம் இதெல்லாம் நடத்தலாம் இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம், அதனால் அது பேஸ் பண்ணி ஒரு அஃபிடேவிட் வந்து ரெடி பண்ணி ஆகஸ்ட் 14th அன்றைக்கி வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14th வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அது பேஸ் பண்ணியான அஃபிடேவிட்டை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. அண்ட் யூஜிசி வந்து அன்னைக்கு அவங்க சரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனல் இயர்ஸ்க்கு எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத வந்து முடிவு பண்ணி ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்லுவாங்க. நிறைய ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிசாஸ்டர் வந்து ஹேப்பன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொரோனா கேசஸ் கம்மியாகுதா ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் பரவிட்டு தான் வருது. இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுட் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கான வழிகளெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க, டெண்டர் விட்டுருக்காங்க ஒரு நல்ல சர்வர் ரெடி பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸாம்ஸ் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றத பற்றியான ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 14th தான் தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாள் வந்து அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆகஸ்ட் 14th அன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். அன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஹோப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜட்மெண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து நம்புவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கல்லி மீடியா பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.